ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து அரியர்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வந்து அவங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எப்போ வந்து எங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க, ஏன்னா எதுவுமே சொல்லாத இருக்காங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமுக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தப்போ அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணதா சொல்லியிருக்காங்க. ஸோ 95% வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட் வந்துடும், இல்லைனா வந்து 2 டேஸ் வந்து கழித்து நாங்கள் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்ற அப்போலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 95% வந்து இன்றைக்கே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. அப்படி வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் சேனலில் வந்து நான் வீடியோ போடுறேன். அண்ட் எப்படி நீங்கள் உங்கள் ரிசல்ட் வந்து ஈஸியாக செக் பண்ணுறது அப்படின்றதே நான் வந்து சொல்கிறேன். அண்ட் அதுக்கு லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா வந்து இப்போ ஒரே நேரத்தில் வந்து நிறைய பேர் வந்து ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சர்வர் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். ஸோ எப்படி நீங்கள் ஈஸியாக நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணோம் அப்படின்ட்டு நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ இல்லை, நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து ரிசல்ட் விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.